50 ரூபாய் கட்டினால் தங்க மூக்குத்தி என விளம்பரப்படுத்தி பல கோடி ரூபாயை ஒரு நிறுவனம் சுருட்டி சென்ற சம்பவம் திருவண்ணாமலை சுற்றுவட்டாரத்தில் அரங்கேறியதாக புகார் எழுந்துள்ளது. திருவண்ணாமலையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வந்த ஸ்டார் ஃபவுண்டேஷன் என்ற ஸ்டார் சேவா மையத்தின் மீதுதான் தற்போது புகார்கள் குவிந்து வருகின்றன. இந்த நிறுவனத்திடம் பணத்தை இழந்தவர்கள் மற்றும் அதில் வேலைக்கு சேர்ந்தவர்கள் சென்னை டிஜிபி அலுவலகத்தில் புகார்களை அளித்துள்ளனர். அதில் மாதம் 50 ரூபாய் கட்டினால் தங்க மூக்குத்தி, 1600 ரூபாய் கட்டினால் 4 ஆடுகள், 1200 ரூபாய் கட்டினால் 25,000 ரூபாய் வட்டியில்லா கடன், 10,000 ரூபாய் கட்டினால் 1,00,000 ரூபாய் வட்டியில்லா கடன் என்று கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை நிறுவனம் வெளியிட்டதாக கூறப்பட்டுள்ளது. ஆனால் சுமார் 100 கோடி ரூபாய் வசூலானதும் நிறுவன இயக்குநர் ஜெயராமன், மேலாளர் இளவரசி, உதவியாளர் தமிழ்செல்வன் ஆகியோர் தப்பிவிட்டனர் என்பது புகாராகும். இவர்கள் கொடுத்த மூக்குத்திகளும் போலி என்று அந்த நிறுவனத்தை நம்பி ஆள் சேர்த்து விட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். அவர்கள் டிஜிபி அலுவலகத்தில் புகார்களை அளித்து வருகின்றனர். திருவண்ணாமலையில் ஸ்டார் சேவா மையம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிதி நிறுவனம் தமிழ்நாடு முழுக்க தங்களுடைய பெயரால் மாவட்ட அளவிலும் ஒன்றிய அளவிலும் ஊராட்சி மட்டத்திலும் முகவர்களை நியமித்து ஆடு தருகிறோம், புடவை தருகிறோம், மூக்குத்தி தருகிறோம், வட்டியில்லா கடனாக 1,00,000 ரூபாயும் வட்டியுடன் கூடிய கடனாக 25,000 ரூபாயும் தருகின்றோம் என்று சொல்லி கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு மேலாக மக்களிடம் 150 கோடிக்கு மேலாக பணத்தை வசூல் செய்துவிட்டு இன்று தலைமறைவாகிவிட்டார்கள். திருவண்ணாமலையில் இருந்த ஸ்டார் சேவை மையம் என்ற அந்த அலுவலகம் பூட்டப்பட்டு கிடக்கின்றது. அவருடைய அலைபேசிகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. இப்போ 50 ரூபாய்க்கு மூக்குத்தி தரேன்னு சொல்லி சொன்னவங்க இப்போ நான் வந்து 5,275 பேருக்கு மூக்குத்திக்கு மட்டும் கொடுத்துருக்கேன். எனக்கு கொடுத்தது வந்து 900 மூக்குத்தி தான் கொடுத்தாங்க. அதுவும் வந்து அந்த தரம் வந்து ரொம்ப குறைவானதாக இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து ரிட்டர்ன் வந்து எனக்கிட்டே கொடுத்துட்டாங்க. அது அதாவது இது இதோட வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே இதெல்லாம் நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லி சொன்னது மார்ச் 8 வந்து மார்ச் 8 மகளிர் தின விழா வருது இல்லைங்க சார், அதில் வந்து அந்த 50 ரூபாய் கட்டினா மூக்குத்தி தர்றோம் அப்படின்னு சொல்லி இது வந்து என்ஜிஓவாக பார்த்து அவங்க தேர்ந்தெடுத்தது. நான் இந்த திருவண்ணாமலையிலேருந்து வந்து 1,00,000 கட்டினா அதாவது 1,00,000 ரூபாய் லோன் கொடுத்தீங்கன்னா 10,000 வந்து இன்ட்ரெஸ்ட்டில் வட்டியெலாம் கடன் தரேன்னு சொன்னாங்க. ஒன்று ரெண்டாவது 1,200 ரூபாய் பணம் கட்டினோம்னா 25,000 வட்டியில் கடன் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அப்புறம் 1,600 ரூபாய் கட்டினா 4 ஆடு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. என்னுடைய மாவட்டத்தில் வந்து நான் 450 பேருக்கு ஆட்டுக்கு பணம் கட்டியிருக்கிறேன். தங்களுக்கு 35,000 ரூபாய் வரை சம்பளம் கொடுப்பதாக ஆசை வார்த்தை கூறி வேலைக்கு சேர்த்த நிறுவனத்தினர் அதிக எண்ணிக்கையில் ஆட்கள் சேர்ந்ததும் பணத்தை சுருட்டி கொண்டு ஓடிவிட்டனர் என்று பாதிக்கப்பட்டவர்கள் கூறுகின்றனர். அனைத்து மாவட்டங்களிலும் சுமார் 1,00,000 பேர் 100 கோடி ரூபாய் வரை கட்டியுள்ளனர் என்று பண வசூலிப்பாளர்கள் கூறுகின்றனர்.